இன்னைக்கு நாம சிக்கன் கறி பிரேக்பாஸ்டுக்கான சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ருசியாவும் இருக்கும், இட்லி தோசைக்கு அருமையா இருக்கும். ரைஸுக்கும் நீங்க சாப்பிடலாம், சப்பாத்தி ரொட்டிக்கு சாப்பிடலாம், பட் இட்லி தோசைக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள போட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து எலுமிச்சை சாறு, அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா நல்லா உருளைக்கிழங்க கட் பண்ணிக்கிங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதை வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிங்க. ஸோ நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கிறது வந்து புதினாவையும் துளசியும் கொஞ்சம் நல்லா நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கு, நல்லா தக்காளியை நறுக்கி வச்சிருக்கு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், எண்ணெய், உப்பு, அதுக்கப்புறம் வந்து நல்லா தேங்காய் நல்லா நைஸா அரைச்சி வச்சிருங்க. இப்ப நம்ம இந்த கிரேவி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரை வந்து ஆன் பண்ணிட்டு சூடானதுக்கு அப்புறம் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா வந்து பட்டை லவங்க ஏலக்காயை வந்து நம்ம நல்லா இடிச்சிருக்கோம், அதனால வந்து லைட்டா ஹீட் ஆனாலே போதும், ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்லயே ஒரு வதக்கல் மட்டும் கொடுத்துட்டு நம்ம டைரக்டா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சாரி வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். லைட்டா ஜஸ்ட் ஒரு ஸ்டிர் கொடுங்க போதும். இப்ப உடனடியே வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கியிருக்கேன், ஸோ தட் அது கிரேவியோட நல்லா மெர்ஜ் ஆகும்போது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்முருள் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்க ஆரம்பிக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்முருள் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்முருளாக வந்து வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து ஹீட்டை வந்து மீடியமாக வச்சிங்க, வச்சுட்டு அதில் அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வதட்டுங்க. அந்த பட்டை லவங்க ஏலக்காவை நல்லா இடித்து போட்டதுனால நல்லா அருமையான வாசனை வருது. இது நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, இதில் நல்லா நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணோடனே உப்பையும் சேர்த்துக்கலாம், அது வந்து தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறது அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். உப்பு வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கீங்க மேரினேஷனில். தக்காளி லைட்டாக குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இதில் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். இப்போ இதுலேயே நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் கொஞ்சம். இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்குவோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. எதுக்காக நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடி தக்காளி ஆட் பண்ணோம்னா, ஸோ மசாலா தீஞ்சு போகாமல் அது பார்த்துக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் மாவும் நம்ம மிளகை இடித்து போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப மிளகாத்தூள் போட்டோம்னா காரம் அதிகமாயிடும். இப்போ இதில் இருக்கிற பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குங்க.
அது ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதும். உங்களுக்கு அடி பிடிக்காத ஏன்னா தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதோட ஈரம் வந்து அடி பிடிக்காம பார்த்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 15 செகண்ட் வதக்கி விடுங்க. இப்போ இதுலயே வந்து சிக்கனையும் சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எலும்பா இருக்கிற சிக்கன் எல்லாம் இதுல போடுங்க. ஏன்னா அந்த எலும்புல இருக்கிற அந்த ஜெலட்டின் அந்த ஜூஸ் வெளியில வந்தாதான் சிக்கன் கிரேவி வந்து நல்லா வந்து ருசிக்கும் மணக்கும். இப்ப சிக்கன் வந்து ஒரு 1/2 குக் ஆகிற அளவுக்கு இதுலயே லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. நான் இப்ப பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நாட்டுக்கோழி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இத ஒரு நிமிஷம் இந்த சிக்கன் வந்து லைட்டா குக் ஆகிற வரைக்கும் அந்த லோ ஃபிளேம்ல வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்க. இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா குக் ஆயிடுச்சு. இப்ப நாம இதுல வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டுக்கு கிரேவி பண்ணும்போது ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமா இருந்தா போதும். ஏன்னா இட்லி தோசையோட சாப்பிடும் போது அது மாவு பொருங்கிறதுனால அந்த கிரேவியை உறிஞ்சிக்கும். இப்ப இது ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் இதை விட்டுடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப நல்லா அரைச்ச தேங்காய் விழுது அதுல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு சரியா இருக்கா அப்படின்னு பாத்துருங்க. இப்ப இது வந்து திரும்பவும் நல்ல ஒரு கொதி வந்த உடனே இதை ஒரு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா ரெடி ஆயிடும். இப்ப இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த புதினா கொத்தமல்லி, அதுல வந்து கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. கொத்தமல்லி கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இப்ப வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப கொதி வந்துருச்சு. இப்ப ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் லோ ஃபிளேம்ல நல்லா குக் பண்ணி எடுப்போம். அப்பதான் அந்த லோ ஃபிளேம்ல குக் பண்ணும் போது அந்த போன்ல இருக்கிற அந்த எலும்புல இருக்கிற சத்து எல்லாம் வெளியில வரும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 10 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த கேஸ் அடங்குற வரைக்கும் விட்டாச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல அருமையான வாசனை வருது, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இட்லி தோசைக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இத வந்து நல்லா சுட சுட இட்லியோட சாப்பிடணும், சூப்பரா இருக்கும். பக்கத்துல இட்லியும் தயாரா இருக்கு. இப்ப இதை எப்படி பரிமாறுதுன்னு பார்ப்போம். இப்ப வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. மாத்திட்டு உங்களுக்கு அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துளசி இதெல்லாம் சாப் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து கடைசி ஆட் பண்ணுங்க. இது எதுக்காகனா அதுல இருக்கிற சத்தும் வாசனையும் வந்து ரீடைன் பண்றதுக்கு தான் கடைசி ஆட் பண்றோம். இப்போ இது ஒரு கலக்கு கலக்கி நாம பாட்டு பரிமாறலாம். இந்த மாதிரி இட்லியோட சுட சுட ஆவி பறக்க பரிமாறணும்னு வச்சுங்களேன், 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னொரு ருசியான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் குட் பை. தேங்க்யூ.
நல்லா இந்த சிக்கன் கிரேவியை கலந்து அந்த இட்லி மேலே நல்லா ஊற்றி நல்லா சுழட்டி அடித்தோம்னா 10 இட்லி கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.